டேன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு நாடு சிறப்பான நாடாக அமைய வேண்டும், ஒரு வீடு சிறப்பான நிர்வாகத்துக்கு அமைய வேண்டும். நிறுவனங்கள், பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், அரசார் விடுவங்க, தனியார் இருந்தவங்க சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த தலைவர் அங்கே இருக்க வேண்டும். ஆக ஒரு சிறந்த தலைவர்கிட்ட என்ன பண்புகள் இருக்க வேண்டும், இன்று மக்கள் எவற்றை எதிர்பார்க்கிறார்கள்? ஆக ஒரு சிறந்த தலைவர் முதல்ல அவர் ஒரு முன்மாதிரியானவராக செயலாற்ற வேண்டும். ஏனையவர்களுக்கு முன்மாதிரியாக செயலாற்றுதல், நல்ல விஷயங்கள் அவர் கடைக்கொள்ளுதல் வேண்டும். தான் என்ன விஷயம் செய்ய போகிறோம், எதில் எதில் செய்ய போகிறோன்னா அக்கறையும் கரிசனையும் கொள்ளுதல். பாருங்க, ஒரு அரசியல் தலைவர் மக்களுடைய விடயங்களில் கரிசனையும் அக்கறையும் செலுத்த வேண்டும். நான் விமர்சிக்கிறேன் அரசியல் தலைவர்களை, மக்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்கிறோம், இது மிக முக்கியமானது. அடுத்ததாக விரைவாக சரியான தீர்மானம் மேற்கொள்ளுதல், அப்போ டிசிஷன் மேக்கிங், எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி சரியாக செய்கிறது, இது மிக முக்கியமானது. இதை தவிர விட்டால் எல்லாம் சரி. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த நிலைமைகளிலே தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஆற்றல் அந்த தலைவருக்கு இருக்கணும். அது வீடு என்றாலும் சரி, இதென்றாலும் சரி, நாடு என்றாலும் சரி. அடுத்ததாக மாற்றத்துக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை, சில மாற்றங்கள் நிகழும், பாருங்கள் இப்போ நிகழ்ந்திருக்கிறது. அப்போ மாற்றத்தின் தேவை எம்மால் தோற்றுவிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான். ஆக இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு, அப்போ உலகத்தினுடைய மிக உயர்ந்த நியதி மாற்றம், ஒன்றே மாறாதது. அப்போ பாருங்கள், அப்போ இந்த மாற்றத்தை புரிதல் ஒரு தலைவனுக்கு மிக முக்கியமான தேவை. மக்களுடைய தேவையை புரிதல், தனக்கு கீழ் வேலை செய்கின்றவர்களுடைய தேவையை புரிதல், தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களுடைய தேவையை புரிதல் மிக அவசியமாக ஒரு தலைவருக்கு தேவையாக இருக்கிறது. அடுத்ததாக எப்போதும் புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற திறன், புதிய ஆக்கங்களை உருவாக்க வேண்டும், புதிய விடயங்களை சிந்திக்க வேண்டும், புதிய உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இதில் பொருளாதார சிந்தனை, பொருளிலார்க்கு இவ்வுலகில்லை. ஆக பொருளாதார ரீதியாக மிகச்சரியாக, அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் பொருளாதாரம், அதை வீடு சரியாக இருக்கலாம், அல்லது ஏனைய நிறுவனங்கள் சரியாக இருக்கலாம், நாடு சரியாக இருக்கலாம். இதில் மிக ஒரு தூர தரிசனத்தோடு செயலாற்ற வேண்டும். இந்த நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து செயலாற்ற வேண்டும். எங்கள் நாட்டில் அப்படி பல தவறுகள் ஏற்பட்டு விட்டன, அதை தவிர்த்திருக்க வேண்டிய முக்கியமான பணி தலைவருடையது. அடுத்ததாக செலவினை சிக்கனப்படுத்தல். நான் இந்த பொருளாதாரத்தை சொன்னேன், இப்போ வந்த புதிய ஜனாதிபதி அதான் சொல்கிறேன், நாங்கள் செலவினை சிக்கனப்படுத்தினால் பொருட்களின் விலையை நல்லா குறைக்கலாம், அதுவே காணும். அப்போ பாருங்க, அப்போ தேவையற்ற, பொருத்தமற்ற, தேவையில்லாத செலவுகளை குறைத்தல், சிக்கனமாக வாழ்தல், இது எங்களோட பிள்ளைகளுக்கு, எதிர்கால தலைவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சிக்கனமாக வாழ்றது, தேவையில்லாத ஆடம்பரமான பொருத்தமற்ற செலவுகள் வேண்டாம், சுயத்தின் ஊடாக நாங்கள் வளர்ச்சி அடைவதற்கான பணி. அடுத்ததை பாருங்க, எல்லோருடனும் நட்புறவுடன் இருத்தல். பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்ட ஆளுகை செய்தல் வேண்டும் என்று சொல்கிறாங்க. பாருங்க, அவரை எல்லாரும் சந்திக்கக்கூடியதாக இருக்கணும், அவரை எல்லாத்தையும் பிரச்சனையும் புரிந்து கொள்வதுக்கு முதல் அவரை பழக வேணும். அப்போ தன்னுடைய குடும்ப அந்தங்கத்தவர் எல்லாரையும் புரிந்தவையோ கைக்கணும், தன்னுடைய நிறுவன அங்கத்தவர்கள், சரி அரசியல் தலைவர்னு சொன்னால் தன் அரசியல் கட்சி அதோடு சேர்ந்து மக்களுடைய எல்லோருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்வதற்கு மிக அவசியமாக நட்புறவு தேவை. அடுத்ததாக பிழைகளை கண்டுபிடிக்கும் ஆற்று. பாருங்க, தவறு, இப்போ நான் தவறு செய்தால், ஓகே நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள், இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், திருந்துகிறேன் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு தலைவர் சிறந்த தலைவராக இருக்கின்ற பொழுது
அந்த நாடும் அந்த வீடும் அந்த சூழலும் நன்றாக அமையும். வணக்கம்.